வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 33,961 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளன. மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளன. இதற்கமைய மேல் மாகாணத்தில் 13,781 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,179 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்று உறுதியானவர்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் 269 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் 186 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் 80 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் தேர்தல் சட்டத்தை மீறியது தொடர்பில் 266 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நவால் ராஜபக்சவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தருமாறு இதன்போது நவால் ராஜபக்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பில் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் 1,700 ரூபாய் வேந்தனத்தை வழங்க இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தொழிலமைச்சர் என்ற வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை வேதன நிர்ணய சபையை கூட்டி இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும், தேவை ஏற்படின் தீர்மானத்தை அமுல்படுத்த விசேட சட்டங்களை அமுல்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் போது அரசியலமைப்பினூடாக பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மகளிர் மன்றத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 3வது அத்தியாயத்தின் அடிப்படை உரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் இலகுவில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. எனினும் அதில் அரசியல் மாற்றம் சிவில் உரிமைகள் தொடர்பாக மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பாலின அடிப்படையில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசியலமைப்பின் 6வது அத்தியாயத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரும் பாலினம் உள்ளிட்ட காரணங்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதன் அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அடிப்படை உரிமை மீறலாக கருதுவதுடனும் அதற்காக அரசியலமைப்பின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைத்து எதிர்கால சந்ததியினருக்கான வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு சகல பெண்களும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு கரைத்துரைத்த போதையே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட சில சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பெண் தலைவர்களே எமக்கு உதவி வழங்கின. தற்போது நாடு தீர்மானமிக்கதொரு சந்தர்ப்பத்தை அடைந்துள்ளது. அனைவரும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தற்பொழுது தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துள்ள தமிழ் கட்சிகள் தங்களது கட்சியின் சின்னங்களை அவருக்கு வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தீர்மானிக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் ராஜபக்சர்களுக்கு டீல் இல்லையெனில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இடம்பெற்ற மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சஜித் பிரேமதாசாவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி 47 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதற்கு அமைய சஜித் பிரேமதாசா ஏற்றுக் கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு நாம்
நாம் ஆதரவு தெரிவித்துள்ளோம். அந்த கோரிக்கையில் வீடமைப்பு, காணி உரிமை, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்களும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி வழங்குவார்கள் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். கட்டணில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் அமோக ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் சையீத் பிரேமதாசா வெற்றி பெறுவார். ஜனாதிபதி தேர்தலில் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியன சையீத் பிரேமதாசாவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்து வேதனமாக 1,700 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதியும் மனுஷாவும் வீரவசனம் பேசினர். எனினும் அந்த வேதன உயர்வு இன்னமும் கிடைக்கப்படவில்லை. அவர்கள் இருவரும் பொய்யானவர்கள் என்பது உறுதியாகியுள்ளது. சையீத் பிரேமதாசா ஆட்சியில் காணி உரிமை, வீட்டு உரிமை, கல்வி உரிமை என அத்தனை உரிமைகளும் கிடைக்கப்படும். முடிந்தால் மலையக மக்களின் வாக்குகளை பெற்று காட்டுமாறு ஜனாதிபதிக்கு சவால் விடுகின்றோம் என பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாட்சி குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் குறித்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களால் வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கும் வாக்களிப்பு செயல்பாட்டை இலகுபடுத்துவதற்கும் இவ்வாறான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் வரையில் 27 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த 13 பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள் 13 பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்காகவும் மேலதிகமாக 200 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி மேலதிகமாக செலவிடுவதற்காக பொதுமக்களின் நிதியை பயன்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் அரச சொத்துக்களை அனாவசியமாக பயன்படுத்தும் பல சந்தர்ப்பங்களும் காணப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இக்குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துயா என்ற பெண் கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான குறித்த பெண் குருதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளது. பலமையான மருத்துவ தவறுகள் போன்று இந்த சம்பவங்களை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விடயத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன அண்மையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 322 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர்களில் 44 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதனை நிறுத்துமாறும் கைதான மீனவர்களை விடுவிக்குமாறும் கோரி தமிழகத்தில் பல பகுதிகளில் கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. அத்துடன் இந்திய மத்திய அரசு இதற்கான உரிய தீர்வை எட்ட வேண்டும் எனவும் தமிழக அரசு தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் இடம்பெற்ற பாடசாலையில் தற்பொழுது மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக புதிதாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் டொம்மை விட கமலா ஹாரிஸ் 5 புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸ் 42% டொம் 37% ஆதரவை பெற்றுள்ளன. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இது மாறப்பட்டதாக காணப்படுகிறது. அமெரிக்காவில் 16 கோடி பேர் தகுதி பெற்றுள்ள வாக்காளர்களாக உள்ளனர். அவர்கள் அமெரிக்காவை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யும் நபரை தேர்வு செய்ய இன்னமும் 2 மாதங்கள் உள்ளன. ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் ஜனநாயக கட்சியும் இழந்த ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் குடியரசுக் கட்சியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதுள்ள சூழலில் அமெரிக்கா தேர்தலை உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கி வரும் நிலையில் சக்தி மிகுந்த நாட்டின் சக்தி வாய்ந்த வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் ஆகியோர் நேருக்கு நேர் விவாதம் நடைபெறும் நிகழ்ச்சி நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை. மாணவர்கள் போராட்டம் ஆங்காங்கே நீடித்து வரும் நிலையில் நேற்று பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டை மாணவர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். தலைமை நீதிபதி 1 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வங்கதேசத்தில் மீண்டும் பதட்டம் உச்சத்தை தொட்டுள்ளது. பிந்திய தகவலின்படி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஹாசன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பதவி விலகல் கடிதத்தை அவர் சட்ட அமைச்சுக்கு அனுப்பி வைத்தார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மற்றும் நாட்டின் பிற நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தலைமை நீதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக காசன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.